சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சென்னையில் தன்னை பிடிக்க வந்த போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு பிரபல ரவுடி சிடி மணி தப்பிக்க முயன்றதாக தகவல். தப்பிக்க முயன்றதால் சிடி மணிக்கு கை கால்களில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராகவேந்திரன் நினைப்பிற்கு வருகிறார். ராகவேந்திரன், முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மோகன்டா. சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி சீதிமணி இவர் மீது 8 கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. கடந்த சில மாதங்களாகவே சீதிமணியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று தேனாம்பேட்டை அருகே போலீசார் அவரை கைது செய்திருந்தனர். அவரிடம் இருந்த மேலும் அப்போது கைது செய்த முயற்சித்த போது அவர் அவரிடம் இருந்த துப்பாக்கியால் போலீசார் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அதில் ஒரு உதவி ஆய்வாளருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அவர் தப்பித்து ஓட முயற்சித்துள்ளார். அவரை போலீசார் துரத்தி பிடித்தனர். அதாவது காரில் தப்பி முயற்சித்துள்ளார். அப்போதுதான் போலீசாருக்கும் இவருக்கும் ஒரு சேசிங் நடந்துள்ளது. அந்த சேசிங்கில் போலீசார் அவரை பிடித்துள்ளனர். பிடிக்கும்போது அவர் சிடி மணிக்கு ஒரு கையும் காலும் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து இந்த சிடி மணியை தற்போது ராயப்பேட்டை மருத்துவமனையில் அதை அனுமதித்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த உதவி ஆய்வாளர் மீது துப்பாக்கியில் சுட்டதால் அந்த பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அவருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்க தீவிரமாக நடந்து வருகிறது. மோகன்ராஜ், இந்த சீடிமணி மீது பல்வேறு நில அபகரிப்பு புகாரும் இருந்து வந்துகிறது. இருந்தால் இது எனினும் தொடர்ந்து ஒரு தலைமறைவானவை இருந்ததை அடுத்து நேற்று இவர் இருந்த இடத்தை அறிந்த போலீசாருக்கும் இவருக்கும் ஒரு இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்கிறது. மோகன்ராஜ், நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.